ஹலோ மக்களே, வெல்கம் டு மை டயரி விலாக். ரீசெண்டாக நானும் லெவினும் சென்னையிலேருந்து நாகப்பட்டினம் வந்து பைக் ரைட் போயிருந்தோம். அப்போது காரைக்கால் பக்கத்தில் 13 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் உள்ள இந்த டேனிஷ் கோட்டையை பார்க்குறதுக்கும் போயிருந்தோம். டேனிஷ் கோட்டை டென்மார்க் மக்களால் கட்டினது. இது வந்து காரைக்கால்லேருந்து 13 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் வந்து இருக்குது. இந்த டேனிஷ் கோட்டை பார்த்தீங்கன்னா டென்மார்க் மக்களுடைய மிகப்பெரிய 2வது பழமையான கோட்டையாகும். ஆமாம் மக்களே, அந்த கோட்டை பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. தரங்கம்பாடியை வந்து நீங்கள் நிறைய மூவியில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரவணன் இருக்க பயமேன், பொக்கிஷம், அந்த மாதிரி நிறைய படத்தில் வந்து நீங்கள் வந்து இந்த ஊரை வந்து பார்த்துருப்பீங்க. இப்போது டேனிஷ் கோட்டை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளும் போய் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு தரங்கம்பாடியில் உள்ள இந்த டேனிஷ் கோட்டை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுதான் தரங்கம்பாடி கோட்டை, டேனிஷ் கோட்டை. இங்க பாருங்க, தரங்கம்பாடி பீச். பீச்லேருந்து அந்த கோட்டையோட வியூ பார்க்க வேற லெவலாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். செம்மையாக இருந்துச்சு. இந்த கோட்டையோட பாதி செவரெல்லாம் பார்த்தீங்கன்னா கடலில் வந்து முழுகிடுச்சு. இந்த செவரெல்லாம் பார்த்தீங்கன்னா கடற்கரையை ஒட்டி தான் இருக்குது. இதுலேயே தெரியுது பாதி வந்து உள்ள கடல் உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இந்த லெவின் நடந்து போயிட்டு இருக்கான் இல்லையா, இந்த இடத்துல தான் வந்து சரவணன் இருக்க பயமீன் படத்துல உதயநிதி ஸ்டாலின் வந்து கோமா வந்து நடந்து போய் அந்த இடத்துல நிற்பாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கூப்பிடுவாங்க. அந்த சீன் வந்து இங்கே தான் எடுத்தது. பொக்கிஷம் படத்துல வந்து ஹீரோயின் உட்காந்துட்டு இருப்பாங்க, பின்னாடி வந்து அலை வீசும், அதுக்கப்புறம் ஒரு சாங் கூட வரும் இல்லையா, அதுவும் இந்த இடத்துல தான் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. தரங்கம்பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மூவி வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு குட்டி கோவிலும் இருக்குது, அந்த கோவிலுக்கு நாங்கள் போகல. கோவிலேருந்து கொஞ்சம் தூரம் போனீங்க அப்படின்னா வந்து அங்கே வந்து ஹார்பர் மாதிரி இருக்குது. அதுக்கும் முன்னாடி வந்து ஒரு வீடு இருக்கும், அங்கே தான் வந்து சரவணன் இருக்க பயமீன் படத்தில் எம்மிட்டு இருக்குது ஆசை சாங்கும் வந்து அங்கே தான் எடுத்திருக்காங்க. மெயின் ரோட்லேருந்து கோட்டைக்கு வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் இருக்கும். அந்த சர்ச்சில் தான் ஜிப்ஸி படத்தில் வந்து ஜீவா குதிரையை வச்சுட்டு நிற்கிற சாங்கு, அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு வந்து ஹீரோயினோட பேசுவாங்க இல்லையா, அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே தான் எடுத்திருக்காங்க. மொக்கே ஆஃப் த டே என்ன என்றால், இன்னைக்கு வந்து தரங்கம்பாடி கோட்டை வந்து லீவு, உள்ளே போக முடியாது. ஆனால் இது தெரியாமல் நான் வந்து இவனை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். நான் நேத்தே போகலான்னு இவன் கேட்டிருந்தானா நேற்று வந்து போயிருக்கலாம், அழகாக தூங்குறான் படுத்துக்கிட்டு. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாத பையன் இவன், இவனை வச்சுட்டு எதுவுமே பண்ண முடியாது. சே, பின்னாடி பார்த்துக்கிட்டோம் தரங்கம்பாடி கோட்டை. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வந்து எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் தரங்கம்பாடி போனோம்னா கண்டிப்பா கோட்டை ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு உங்களுக்காக வந்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்றோம். தேங்க்யூ மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.